ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் பார்க்க போகிறோம். அடை தோசை, தேங்காய் சட்னி, அப்புறமா கார சட்னி, இது மூணு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடை தோசை செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம இந்த மாதிரி அடை தோசை இந்த மாதிரி ஏதாவது மாற்றி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். எப்போவுமே இட்லி தோசை சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா போர் அடிக்கும். அதே மாதிரி இட்லி தோசை மாவு கூட நம்ம புளிக்க வைக்கணும். இந்த மாவு வந்து புளிக்க வைக்கலாம் தேவையில்லை, அரைச்சிட்டு உடனே நம்ம வந்து ஊற்றிடலாம். இந்த தோசைக்கு மாவு அரைக்கிறதுமே பார்த்திங்கன்னா மிக்சிலே அரைச்சிக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து சாப்பாட்டு அரிசி, நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து குண்டு அரிசின்னு சொல்லுவாங்க, இட்லி அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். நான் வந்து முழு உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உடச்ச உளுந்து எடுத்தீங்கனாலும் கால் கப் எடுத்தாலே போதும். அடுத்தது கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பாசிப்பயிறு சேர்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து துவரம்பருப்பை கொஞ்சம் கூட சேர்த்துக்குவேன். எனக்கு வந்துட்டு பாசிப்பயிறு சேர்க்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த டேஸ்ட்டு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து துவரம்பருப்பை கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்து அரைக்கும் போது இந்த தோசை வந்துட்டு நல்ல வாசனையாக இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்துட்டு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சின்ன பசங்க சாப்பிட்றதுனால காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்குவீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சா போதும். இப்போ இதில் நல்லா குடிக்கிற தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். மினிமமாக பார்த்திங்கன்னா மூணு மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறி வந்துருச்சு. நான் வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டரில் வந்துட்டு இட்லி தோசைக்கு மாவு அரைச்சிருந்தேன். அதனால் அதே கிரைண்டர்லேயே அந்த மாவை வலிச்சிட்டு இந்த மாவையும் நான் அரைச்சி எடுத்துக்குவேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அடை தோசைக்கு பார்த்திங்க அப்படின்னா நைஸாலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. குறை குறைன்னு இருந்தால் தான் தோசை வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் குறகுறன்னு தான் அரைப்பட்டிருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து மாவை வலிச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் கூட நீங்கள் ஈஸியாக அரைச்சிக்கலாம். இதை ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் மிக்சியில் அரைச்சிங்கன்னா. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அடை தோசைக்கு ஊற வச்சிங்க அப்படின்னா நைட்டே வந்துட்டு அரைச்சிட்டு நீங்கள் நைட் டிஃபனுக்கு தோசை ஊற்றிக்கலாம். அப்படி நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா காலையில் வந்துட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஈவினிங் வந்தோடனே மாவு அரைச்சி நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே டபுள் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு அரைச்சாச்சு. இந்த மாவில் வந்துட்டு உப்பு சேர்க்காமல் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த வேலைக்கு கூட நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு இதில் பாதி மாவு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன், நைட்டுக்கு தோசை ஊற்றிக்குவோம். காலையிலேக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு மாவு இருந்தாலே போதும். இப்போ நம்ம தோசைக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய், சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் ரெண்டு மூணு சேர்த்துக்கலாம். அப்புறமா வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முருங்கைக்கீரை சேர்த்து தான் அடை தோசை செய்ய போகிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன பூச்சி இருக்கும். முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும் போது இந்த அடை தோசை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் முருங்கைக்கீரை சேர்க்கல அப்படின்னா கேரட் கூட பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க. இது ஆறுறதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் சட்னிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு சின்னப்பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு நாலு பச்சை மிளகாய், ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார சட்னிக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க.
ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக இருந்தது அப்படின்னா 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம தேங்காய் சட்னியில் சேர்த்துடலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கார சட்னி, அதுக்கு வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கார சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறனால நல்லா இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு வந்துட்டு நீங்கள் தேங்காய் சேர்க்காமலும் அரைக்கலாம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்க்கும் போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்பை இந்த மாவில் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த தாளிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பாதி அளவுக்கு மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அரைச்ச மொத்த மாவுக்கும் சேர்க்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தில் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்தா போதும். அதே மாதிரி இந்த திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அடை தோசை மாவு வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் தோசை தவா வச்சுக்கலாம். தவா நல்லா சூடானதும் தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக ஊற்றாமல் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கோங்க. அடை தோசை வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தோசைக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பக்கம் நல்லா செவந்து வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை மாவு கூடயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக தேங்காய் வந்துட்டு பல்லு பல்லாக கீறி சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது சேர்க்கலைனாலுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். சின்ன பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா தேங்காய் இடையில வந்ததுன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் எனக்கு தேங்காய் சேர்க்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெடி ஆயிடுச்சு. அடை தோசை, தேங்காய் சட்னி, அப்புறமா கார சட்னி. நீங்களும் இதை எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.